அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 151. சென்ற வாரம் 150வது நிகழ்வினை நேரடியாக கொண்டாடி மகிழ்ந்தோம். மலேசியாவிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அனைவரும் வருகை தந்ததும், அந்த மலேசிய மாணவர்கள் இணைய வழியிலே இணைந்ததும் எங்களுக்கு பெருமகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. இந்த 150 வாரங்களை கடந்து இன்று நம்மிடையே 151வது நிகழ்விற்கு சிறந்த படைப்பாளர் எழுத்தாளர் திரு ரா நாரும்பூநாதன் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். மற்றொரு புறம் இவர் நம்முடைய பழைய மாணவர் என்பது ஒரு மகிழ்வான ஒரு தருணமாக இருக்கிறது. 1980 நம் கல்லூரியிலே கணிதவியல் துறையிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். அவருடைய சொந்த ஊர் கழுகுமலை. தன்னுடைய தந்தையார் தமிழாசிரியர் என்பதால் சிறு வயதிலேயே அவருக்கு நூல்களை அறிமுகப்படுத்தி விட்டதாக தன்னை குறித்து குறிப்பிடுகின்றார். அவருடைய படைப்புகள் அதாவது கட்டுரை நூல்களாகவும் அமைந்திருக்கிறது, சிறுகதை நூல்கள், மற்றொரு புறம் பார்த்தால் நாளிதழ்களிலே வரக்கூடிய கட்டுரைகள் என பன்முக தன்மை படைத்த ஒரு படைப்பாளராக திகழ்கின்றார். அவருடைய நூல்களை எல்லாம் எங்களுக்கு சென்ற வாரம் கொடுத்து சென்றிருக்கின்றார். நாங்கள் வாசித்து கண்டிப்பாக கருத்துரைப்போம் என்று அவரிடம் கூறியிருக்கின்றோம். அவருடைய அந்த நல்ல எழுத்து படைப்பிற்கு சில நூல்கள் சான்றாக இருக்கின்றன. கண் முன்னே விரியும் கடல் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பினுடைய நூலுக்கு பேரு. அது சாமானிய அது திருநெல்வேலி பகுதியை சார்ந்த சாமானியர்கள் முதல் சாதனையாளர்கள் வரை அந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நாளைய வரலாறாக இருப்பார்கள். எனவே அவர்களை குறித்த பதிவு என்பது மிகப்பெரிய ஆவணம். அந்த பணியை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார்கள். திருநெல்வேலி நீர் நிலம் மனிதன், இது அது என்ன சொல்றது, தொங்காப்பியர் சொன்னதை போல நிலமும் பொழுதும் முதல் பொருள் என்று சுட்டினார். அந்த பணியை செவனை செய்திருக்கின்றார். அவர் ஒரு வங்கி ஊழியராக 33 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே அவர் 2 நூல்களை எழுதியதாக நான் எண்ணுகின்றேன். வங்கி ஊழியரின் டைரி, இது பார்த்தோன்னே இது எப்படா படிப்போம் அப்படின்னு இருக்கு. மாதிரி கடன் எத்தனை வகைப்படும், ஐயோ நம்ம என்ன கடன்ல இருப்போம் அப்படின்னு அந்த நூலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருக்கிறது. மாதிரி சிறுகதை தொகுப்பு நூல்கள், இவருடைய சிறுகதை நூல்கள் வந்து கனவில் உதிர்ந்த பூ, ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன், அடுத்து இலை உதிர்வதை போல, இவருடைய சிறுகதைகள் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் இடம்பெற்று இருக்கிறது. பாளையங்கோட்டையிலே இருக்கக்கூடிய சதகத்துல்லா கல்லூரியிலும் இவருடைய சிறுகதைகள் இடம்பெற்று இருக்கின்றன. எனவே மாணவர்களினுடைய வாசிப்பிற்கு ஏற்றவாறும் சமூக அக்கறையோடும் கூடிய சிறுகதைகளை தந்த பெருமைக்குரியவர். இவரை பற்றி மீண்டும் ஒரு முறை நன்றாக நினைவுபடுத்தி கூற வேண்டும் என்றால், கீராவினுடைய கடைசி பேட்டியை கடைசி நேர்காணலை செய்த மனிதர் என்ற பெருமையை இவர் பெறுகின்றார். ஏன்னா கீரா அப்படின்னோடனே நமக்குள்ள நம்ம வீட்டுல வசிக்கிற ஒரு தாத்தா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்குள்ள ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய தாத்தாவை கடைசியாக பேட்டி கண்டவர் அப்படிங்கிறத ஒரு நெருக்கமும் ஒரு 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 மகிழ்வான ஒரு தருணமாக அந்த கடைசியான பேட்டி நேர்காணல் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கேட்டவுடனே ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அது என்ன வகையான பேட்டியாக இருக்கும் என்று கூட நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. இவ்வாறு பல் தளங்களிலே தன்னுடைய படைப்பு பணியை பதிவு செய்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் திரு ரா நாரும்பூநாதன் அவர்கள் நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் என்கின்ற பெருமையோடு நாங்கள் இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். வருக ஐயா. அடுத்து இன்று நம்மிடையே அவர் எடுத்து பேச வந்திருக்கக்கூடிய நூல் மனுஷி. அந்த அட்டப்படமே மனு ஒரு ஒரு அப்பாஸ்டபி ஒரு மேல ஷி ஓ மனுஷி, ஏதோ ஒரு வில்லங்கமா இருக்கு தலைப்பு அப்படிங்கிற மாதிரி. அந்த நூலினுடைய படைப்பாளர் எழுத்தாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரமாதேவி ரத்னசாமி அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக திரு லாப்ப ஆறுமச்சாமி ஐயா அவர்கள் இந்த பெண் படைப்பாளரை குறித்து எங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். அடுக்களை டு ஐநா, எழுதி தீராத சொற்கள், இந்த நூல்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர். தினமணியிலே அந்த விமர்சனத்தை பார்த்தேன், எழுதி தீரா சொற்கள் என்ற அந்த நூலினுடைய ஒரு விமர்சனத்தை பார்த்தேன். ஆறுமச்சாமி ஐயா அவர்கள் அவருடைய எழுத்தை வாசித்துவிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். எனவே இன்று படைப்பாளர் அவர்களும் வருகிறந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு எழுத்தாளரை குறித்து மற்றொரு எழுத்தாளர் பேச இருப்பதும் மகிழ்ச்சி தருகிறது. வருக ஐயா, உங்கள் உரையை தருக. வணக்கம். நான் நாரும்பூநாதன். சிவகாசி ஐயனாடார் கல்லூரியிலே நான் முன்னாள் மாணவன். அவங்க ஏற்கனவே சொன்னது போல 1980
எம்எஸ்சி கணிதம் படித்தேன், ஆனா 2 ஆண்டுகள் படிக்கல. 1 ஆண்டு படிக்கும் போதே வங்கி பணி கிடைச்சதுனால ஓடி வந்துட்டேன், அப்படித்தான் சொல்லணும், ஓடி போயிட்டேன் தான் சொல்லணும். அப்படி ஆனால் 1 ஆண்டு படித்தாலும் கூட அந்த கல்லூரி வாழ்க்கை எனக்கு மறக்க முடியாத வாழ்க்கை. என்னுடைய விடுதி வாழ்க்கை என்னுடைய வாழ்நாளிலே அது 1 வருஷம்தான். இளங்கலை படித்ததெல்லாம் வீட்டில இருந்து டேஸ் கலரா படித்தேன் கோயில்பட்டியில. ஆனால் எம்எஸ்சி மட்டும்தான் விடுதி வாழ்க்கை. அந்த 1 ஆண்டு விடுதி வாழ்க்கை என்னால் மறக்க முடியாது. அந்த கல்லூரியில் பேச வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம படித்த கல்லூரியில் பேச வாய்ப்பு கிடைக்காதா என்று நான் தவித்து கொண்டிருந்த போது என்னை முதன் முதலாக பேராசிரியர் அருள்மொழி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு அங்கே பேச வைத்தார்கள். உண்மையிலே அது மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான தருணம் என்றுதான். ஆர்முச்சாமி அவர்களை அன்றைக்கு தான் நான் முதல்ல பாக்குறேன், ஆனா அவர் என்னமோ ரொம்ப தினமும் அவர் என் கூட பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்படியான ஒரு கல்லூரியிலே சமீபத்தில் வெளியான மனுஷி என்ற புத்தகத்தை பற்றி சுட சுட அப்படித்தான் சொல்லணும். புத்தகம் வெளியாகி 1 வாரம் கூட ஆகல, விருதுநகர் புத்தக திருவிழாவிலே வெளியான அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை சற்று நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், ரமாதேவி ரத்னசாமி எழுதிய அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் என்னால் தொடர்ந்து வாசிக்க முடியவில்லை. அது வாசிக்க முடியலன்னா எனக்கு வேலைகள் பழுன்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவிற்கு பாதிப்பே உண்டாக்குது. ஒரு கட்டுரையை வாசிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு தான் அடுத்த கட்டுரைக்கு போக வேண்டும் என்பது போல இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி வில்லங்கமான தலைப்பு தான், ஆனா வில்லங்கமான ஆளை பத்தி எழுதும் போது அது வில்லங்கமான மனுவை பற்றி மனுஸ்மிருதியை பற்றி சொல்லும் போது அப்படித்தானே வில்லங்கமா தானே இருக்கும். நூல் வில்லங்கம் கிடையாது, ஆனா அந்த அளவிலே கவிஞர் கந்தர்வன் ஒன்று ஒரு கவிதை ரொம்ப பிரபலமான ஒரு கோட் ஒன்று உண்டு, நாளும் பொழுதும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப பிரபலமான ஒரு, எவ்வளவு அவர் இறந்து 20 வருஷம் ஆக போகுது, ஆனாலும் கூட அந்த கவிதை இன்றைக்கு பல்வேறு மேடைகளிலே பல்வேறு கருத்தரங்களில் எல்லாம் இன்றைக்கும் உச்சரிக்கப்படுகிறது அந்த பாடல். இவங்க அதை வச்சு ஒரு தனியா ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை இல்லாத காலண்டருங்கிறத பத்தி ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறாங்க. முதல்லே பாராட்டிடணும் அவங்களுடைய நடை இருக்கு, எழுத்து நடை சும்மா மட 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 மடன்னு அவ்வளவு ஒரு அது ஆற்றலுக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களுடைய எழுத்தே வந்து மெதுவா போகல, சலசலன்ல மெதுவா போற ஆற்று மாதிரி ஆற்று நீர் மாதிரிலாம் இல்லை, ஒரு வெள்ளம் மாதிரிதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கட்டுரைகளுமே. அந்த அளவிற்கு வேகமாக ஒரு ஒரு எல்லல் நடையோடு, புதுமை பித்தனுடைய ஒரு எல்லல் நடை ஒன்று இருக்கும், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி ரமாதேவி அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த ஒரு எல்லல் நடையோடு தான் அந்த கட்டுரை, எல்லா கட்டுரைகளுமே அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்களுடைய கட்டுரை, ஒரு 20 கட்டுரை இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா தாலி தேவைதானா அப்படிங்கிற கட்டுரையில அதுல இருந்து துவங்கி அப்படி ஒரு கடைசி கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா ஏன் பாலியல் பலாத்காரம், ஆண்கள் ஏன் பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் அப்படிங்கிற வரைக்கு அந்த கட்டுரை 20 கட்டுரைகள், 20மே வந்து ரொம்ப அற்புதமான கட்டுரைகள் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு தாலியை பற்றி எல்லாம் குறிப்பிடும் போது தாலி தேவைதானா அப்படிங்கு சொல்லும்போது தோப்பா பேசும்போது சொல்லுவார், பேராசிரியர் தோ பரமசிவன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் பேசும்போது சொல்லுவார் தாலி என்பது இடையில் வந்தது தான், எப்பவுமே சங்க இலக்கியத்துல இல்ல, மாலை மாற்றிக்கொள்வதுதான் தமிழர்களுடைய மரபு, திருமணம் என்றால் ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்வதுதான் மரபே தவிர தாலி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அது இடையில் வந்த சமாச்சாரம், ஆனால் இன்றளவும் அது தமிழ் சினிமாக்களிலே அது ஒரு சென்டிமெண்டலாக எப்படி எல்லாம் வச்சு பிளே பண்ணிட்டு என்னெல்லாம் பண்றாங்கிறத பத்தி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய கட்டுரை ரொம்ப இயல்பாக தன்னுடைய சொந்தத்திலே நடந்த சித்தப்பா இறந்து சித்திக்கு செஞ்சதை சொல்லி எழுதியிருக்கிறாங்க, எப்படி வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த பெண்ணை கைம்பெண் கோலத்துக்கு ஆக்குறதுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு. நான் 2 நாளைக்கு முன்னால எங்க தெருவுலேயே நடந்த சமாச்சாரம் அது இதே மாதிரிதான், கணவர் இறந்துட்டாரு, நமக்கு 75-76 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு 80 வயசு, பிள்ளைங்க பூரா வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லாருமே பொறியியல் பிடிச்சவங்க. ஆனால் இந்த இறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு செயற்கையாக தலையிலே பூச்சுட்டி அந்த அம்மா பூ வச்சே நான் பார்த்தது இல்லை, ரொம்ப அபூர்வமா தான் அது பூவே வைக்கும். ஆனா பூவே ரொம்ப அபூர்வமா வைக்கிற ஆளுக்கு தலை நிறைய 1000-2000 மல்லிகைப்பூ வச்சு கை நிறைய வளையல போட்டு அன்னைக்கு நடந்த அலங்கோலம் இருக்க, நம்ம எதிர்த்து சொன்னோம்னா நம்ம தான் வந்து இழிபிறவி மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ
இது பற்றி உதயசங்கர் கூட எழுதியிருப்பார் அவருடைய சாதிகளின் உடல் அரசியல் என்ற நூல்ல. இது போன்ற தருணங்களில் நாம் வந்து செய்வதறியாது நம்முடைய தோழர்களே திகைக்க வேண்டிய சிக்கல்கள் இருக்கிறது. ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்டவர்கள் கூட குடும்பம் என்று வரும்போது வீட்டில் நடக்கக்கூடிய சடங்குகளை எதிர்க்க அநீதியின்றி கைகொட்டி வேடிக்கை பார்க்கிறோம். அல்லது நம்முடைய நம்மோடு பழகிய ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்ட ஒரு வீட்டில் நடக்கும்போது கூட நம்மளால பின்னால் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இந்த ஊர்வலம் மாதிரி போக வேண்டியிருக்கே தவிர அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. நாம் எப்போது வாய் திறக்கப் போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிருப்பார். சடங்குகளை மறுக்கக்கூடிய திராணி நமக்கு எப்போது வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி அளிப்பார். நமக்கு இந்த நேரத்தில் பெரியாரை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரியார் அவருடைய மனைவி இறந்த போது அவருக்கு வந்து இறுதி சடங்கு எல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ யாருமே வரமாட்டேன்ட்டாங்க, இந்த பிணத்தை தூக்கிட்டு வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாருன்னா, ஒரு கட்ட வண்டி இருக்கு பாத்தீங்களா, சாதாரணமா கட்ட வண்டி, அதில் அந்த பிணத்தை தூக்கி அதுல போச்சு சுடுகாட்டுக்கு தான் ஒருவனாகவே தள்ளி கொண்டு போய் அந்த இடுகாட்டுல அந்த பிரேதத்தை வச்சு மேல மண்ணெண்ணையை ஊத்தி அப்படியே தீ வச்சிட்டாரு. இப்படியான தைரியம் இன்னைக்கு கூட நமக்கு வருமானன்னு தெரியல. அது நல்லா எரிஞ்சாம அறகுறையா நின்ற கூடாதுங்கிறதுக்காக மண்ணெண்ணையை ஊற்றி அந்த விறகு இந்த இதெல்லாம் வைக்கல, அந்த எரு அதெல்லாம் வச்சு மூடி அந்த சடங்குகள் எதுவுமே இல்லாமல் அது எரியணும் அவ்வளவுதானே, அதை கரெக்டா மண்ணெண்ண ஊதி எரிச்சிருவோம்னு எரிச்சிட்டாரு. இப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த அந்த பெரியாரை எல்லாம் நினைக்கும் போது இப்போது கூட நமக்கு அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற அளவிற்கு இருக்கிறது. அவங்க பேசும்போது அதுல சொல்றாங்க, ருவாண்டால நடக்கக்கூடிய பெண்கள் வந்து அங்க ஆட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. எனக்கு இந்த செய்தி புதுசா இருந்தது கட்டுரையில. ஆட்டிறைச்சி சாப்பிட்டா பெண்களுக்கு தாடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஆட்டிறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு கருத்தை எழுதிக்காங்க. பாருங்க எப்படி எல்லாம் வந்து கதை கட்டுறாங்க பாருங்க. இப்படியான தகவல்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, வேதங்களை படிப்பதற்கு பெண்களுக்கு உரிமை இல்லை என்று மனுவோட அந்த கொட்டேஷனை சொல்லி பெண்கள் படிப்பதற்கு அதுக்கு எப்படி கருவறைக்குள் போவதற்கு உரிமை இல்லையோ அதே போல் வேதம் படிப்பதற்கும் உரிமை இல்லை, பூணூல் போடுவதற்கு எதுக்குமே உரிமை இல்லை, பெண்கள் படிப்பதற்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் நிறைய தரவுகள் கொடுக்குறாங்க. குஜராத்ல தண்டிவாடால 12 கிராம் அது அதுக்கு அடுத்த இந்த கட்டுரையில தான் வருதுன்னு நினைக்கிறேன், செல்போன் உபயோகிப்பதற்கு தடை அப்படிங்கிற அந்த கிராமங்கள்ல பெண்கள் வந்து கைபேசியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருக்காங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி பேஸ்புக்ல பெண்கள் புகைப்படம் பகிரக்கூடாது, பகிர்ந்தால் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் சொல்லி ஒரு கட்டுரை இருக்கிறது. நரகத்துக்கே போகலாம் வாங்க அப்படின்னு தலைப்பு. அதாவது முதல்ல இந்த பிறவியில நல்ல என்ஜாய் பண்ணிக்கிறோம், அதுக்கு பிறகு நரகத்துக்கு போகணும்னு அப்புறம் போய்க்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நக்கலான ஒரு கட்டுரை, ரொம்ப அருமையான கட்டுரை. ஏன்னா இப்பொழுதும் பாத்தீங்கன்னா பல பெண்கள் முகநூலிலே அதுவும் திருமணமாகாத பெண்கள் தங்களுடைய புகைப்படத்தை வைக்கிறதில்ல, ஒரு பூவோட படத்தை வச்சிருப்பாங்க இல்லை வேற ஏதாவது படத்தை வச்சிருப்பாங்க. தன்னுடைய சுயமுகத்தை காட்டுவதற்கு பயமா இருக்கு, ஏதாவது மார்பிங் பண்ணிடுவாங்களோ வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா ராத்திரி 11:30 மேல ஆன்லைன்ல இருந்தாலும் என்ன இந்நேரம் வரைக்கும் ஆன்லைன்ல இருக்க, அப்படி எங்கேயோ இருக்கக்கூடிய தன்னுடைய மாமாவோ சித்தப்பாவோ போன் பண்ணி அவன் என்ன 11:30 ஆன்லைன்ல இருக்கா என்று இரவுல கூட மிரட்டக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. என் கரு என் உரிமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை இருக்கிறது. பெண்களுக்கு வந்து கருவை கலைக்கக்கூடிய உரிமை வந்து பெண்களுக்கு இல்லை, இது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது தேவையா தேவையில்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் கூட பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி ஒரு கட்டுரை இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த நேரத்திலே கருக்கலைப்பை ஒட்டியே சொல்ல வேண்டிய விஷயம், பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரசவ நேரத்தின் போது இறக்குறார்கள் இல்லையா, அப்போ சிஎம்சி வெள்ளூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அந்த உருவான ஐடாஸ் கட்டரை போய் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. ஐடாஸ் கட்டர் வந்து அமெரிக்க தம்பதிகளுக்கு பிறந்தவர், இந்தியாவில தான் பிறந்தார் அவங்க. இங்க இருக்கும்போது ஒரு மிஷனரி அவங்க இங்க வந்திருக்கும் போது, அவங்க ஒரு ஒரு மாணவியாக இருக்கும்போது இங்க வந்திருக்கும் போது வெள்ளூரிலே ஒரு வீதியில இருக்கிறாங்க, அவங்க அம்மாவோடு இருக்கிறாங்க. அந்த தெருவிலே ஒரு ராத்திரி கதவு தட்டுறாங்க, ஒருத்தர் வந்து சட்டாரு, டாக்டர் இருக்காங்களா அப்படின்ன உடனே, உங்க மக டாக்டர்னு நினைச்சேன், என் ஒய்ஃபுக்கு வந்து பிரசவம் ஆற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, இல்லை என் ஒய்ஃப் என் மக டாக்டர் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க.
அப்படியா? ஒண்ணு நான் எங்க அப்பா ஒண்ணு அனுப்புறேன், எங்க அப்பா டாக்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஆண்கள் வந்து பிரசவம் பார்க்க கூடாது எங்க வீட்டு பெண்களுக்குன்னு சொல்லி போயிடுறாங்க. சற்று நேரத்தில் அந்த அம்மா இறந்து பிணம் அந்த வழியாக போகிறது. இன்னும் சற்று நேரத்திலே ஒரே நாளிலே மூன்று பெண்கள் பிரசவத்திலே இறந்து போகிறார்கள். எது மூன்று பேருமே, ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு இந்து குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், உள்ள அதுல மூன்று வகையான குடும்பமும் அந்த தெருலே பிரசவ நேரத்திலே ஆண்கள் வந்து பிரசவம் பார்க்க கூடாது. அவர் மருத்துவராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் டாக்டரா இருந்தானா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மருத்துவர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்த பிறகுதான் ஐடாஸ் கேட்டருக்கு எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்து உடனடியாக பெண்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரியை ஆரம்பிக்கணும், ஒரு 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 மருத்துவமனையை துவக்க வேண்டும், பிரசவ மருத்துவமனையை துவக்க வேண்டும் ஆரம்பிச்சுதான் சிஎம்சி மருத்துவமனை. அப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படியெல்லாம் பெண்களை அடக்கி வைக்கிறார்கள் என்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இதே போய் பெண்ணை முடக்கும் மூட நம்பிக்கைகள் சொல்லி ஒரு கட்டுரை இருக்குது. அதே மாதிரி இந்த அந்த பெண்களுக்கு எப்படி கோடி துணிகள் போடுறாங்க, அந்த விதவை கோலத்துக்காக என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத பத்திலாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இதில் விட இன்னொரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை என்று சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் தொலைந்து போனார்களா பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்டரி என்று சொன்னாலே ஹிஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் ஆண்களால் எழுதப்பட்ட வரலாறு தான் உலகத்திலே ஹிஸ்டரி. இப்ப ஹெர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, பெண்கள் சார்ந்த விஷயங்களை எழுதுவது அப்படிங்கிறது. உலகமே வந்து எப்போதுமே ஒன்று வெற்றியாளர்களால் எழுதப்படும், தோல்வி பெற்றவனை பற்றி எந்த குறிப்பும் இருக்காது, வெற்றியாளர்களால் எழுதப்படும். இன்னொன்று, அப்படி வெற்றியாளர்களும் ஆண்களால் மட்டுமே எழுதப்படும், பெண்களால் எழுதப்படாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இவங்க வந்து இந்த கட்டுரை ரொம்ப பிரமாதமான கட்டுரை. என்ன, உலகத்துல ஆண்கள் வந்து கடல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு தீவுகளை கண்டுபிடித்தான், பெரிய நாடுகளை கண்டுபிடித்தான், போர் புரிந்தான், என்னெல்லாமோ செஞ்சான், அந்த பொம்பளை என்ன செஞ்சிட்டு இருந்தா, அந்த நேரத்துல சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தாளா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த 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 82 அந்த அந்த அவங்களுடைய கட்டுரையுடைய ஃப்ளோவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதுல இருந்து உலகெங்கும் பயணித்தவன், இரும்பை கண்டுபிடித்தவன், உலகெங்கும் பயணித்தவன், அரசியல் அற்புதங்களை கண்டுபிடித்தவன், அறிவியல் அற்புதங்களை கண்டுபிடித்தவன், மதங்களையும் அரசியலையும் உருவாக்கியவன், எதிரிகளுடன் வீர தீரமாக போரிட்டவன், ஆண் எதிலும் ஆண் தான், எங்கும் ஆண் எதிலும் ஆண் தான் நிரம்பி ஒழுகிறான், இத்தனை பாடுபட்டு தன்னந்தனியனாய் இந்த உலகை வடிவமைக்கும் போது இந்த சோம்பேறி பெண் என்னதான் செய்து கொண்டிருந்தாளோ, யாமறியோ பராபரமே அப்படின்னு எழுதுறாங்க. அவங்களுடைய எழுத்து நடைக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்போ இவ்வளவு வேலை ஆண் பிஸியா இருக்கும்போது பெண் என்ன செஞ்சிட்டு இருந்தா, சமையல் பண்ணிட்டு இருந்தாளா, இவன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றான் விதவிதமான உணவுப் பொருள்களை, இவன் வீட்டுக்குள்ள உட்காந்து பார்பி மூட விளையாண்டுட்டு இருந்தாளா, இல்லட்டா வெறுமனு சோத்தை மட்டுமே பொங்கி வடிச்சிட்டு இருந்தாளா, பெண்கள் போரிடவே இல்லையா, ஓவியம் வரையிலையா, கல்வியாளர் ஆகலையா, தத்துவஞானி ஆகலையா, வரலாறு போர் ராஜதந்திரம் எதுவுமே பெண்களுக்கு கிடையவே கிடையாதா, இப்படி ஒரு கேள்வியே கேக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து அதுக்காக இல்லைன்னு சொல்லல, கிளியோபாட்ரா, சிரியா பேரரசி ஜெனோபியா, செங்கிஸ்கானுடைய மனைவி போர்டே, ஜோன் ஆஃப் ஆர்க், இந்த இது போன்ற சில போராளி பெண்கள் ஆங்காங்கே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர, மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுடைய பாத்திரம், அவருடைய கல்வியறிவு இதெல்லாம் மீறிதான் அவையார் மாதிரி ஆளுலாம் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 42 பெண் புலவர்கள் அல்லது பெண் கவிஞர்கள் உலகத்திலே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கிறார் என்றால், அது பெண் கல்வி அறிவு அந்த காலத்துல இருந்திருக்கு. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் கல்வி அறிவு என்பது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. பின்னாலதான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது தவிர, ஒரு 39 to 42 வரை பெண் கவிஞர்கள் எல்லாம் இங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இவர்களை பற்றி எல்லாம் நிறைய குறிப்பு சொல்றாரு, எந்தெந்த பெண் சாதனையாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் முழுமையா வரல, அவங்க பேசும்போது கூட ஜஹானாராவை பற்றி, சூஃபிகளினுடைய வரலாறு, ஷாஜஹானுடைய மகள், மூத்த மகள் ஜஹானாரா, அவங்கதான் சூஃபிகளுடைய வரலாறு எழுதுனான்னு சொல்றாங்க. அதை விட முக்கியம், அது எழுதுறது மட்டுமல்லாமல், ஷாஜஹான் படுக்கையில் இருக்கும் போது அவுரங்கசீப் அவரை ஜெயிலே தண்ட போது ஆட்சி புரிந்தது வந்து ஜஹானாரா தான். ரெண்டு பேருக்கும் மோதல் நடந்திருக்கு, அண்ணனுக்கும் அக்காக்கும் தம்பிக்கும் மோதல் நடந்திருக்கு. அப்ப இந்த அம்மா தான் வந்து நீதி பரிபாலனம் பண்ணியதே ஜெகன்னரா தான். அவங்க வந்து எழுதிய இந்த புத்தகங்கள் வந்து எழுதி எழுதி புத்தகங்கள் எல்லாம் சுவருக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்க, அதை வச்சு பூசிட்டாங்க. அந்த செங்கோட்டைக்கு எதிராக ஒரு கட்டடம் இருக்கும், அந்த தாஜ்மஹாலுக்கு எதிராக ஒரு கோட்டை இருக்கும், அந்த கோட்டை தான் நிர்வாகம். இது
அதை பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஏதோ பண்ணும்போது சுவர லேச பொத்து பொத்துன்னு இருக்கு, அதை இடிச்சு பார்த்துருக்கான். உள்ள என்னடா ஏதோ ஒன்று மறைச்சு வச்சிருக்காங்களேன்னு எடுத்து பார்த்தா ஜொஹன்னாராவுடைய டைரி குறிப்புகள், ஒரு பெண் எழுதிய டைரி குறிப்புகள். இதுல இவங்க போற போக்குல ஒன்று சொல்றாங்க, ஒரு பெண் ஒரு புத்தகத்தை ஒரு ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்பு 70 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகம் வாங்கிய பில்லை வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது சாதாரண விஷயம், அது வெறும் பில் இல்ல. ஒரு பெண்ணுடைய படிப்பு, அவள் முதன் முதலாக காசு கொடுத்து வாங்கிய புத்தகம், பெண் வாசிக்க துவங்கியிருக்காங்க, பல்வேறு வரலாற்றை சொல்கிறதுன்னு எழுதுறாங்க இல்லையா. அதே போல ஒரு பெண் எழுதிய டைரி குறிப்பு, அதுல பல ரகசியங்கள் இருக்கிறது. அந்த அம்மா எழுதுனதுல நீதி பரிமாணத்துல அவுரங்கசீப்பு பற்றி, ஷாஜகானை பற்றிய பல ரகசியங்கள்லாம் அடைந்த அந்த டைரி குறிப்பை வெள்ளைக்காரன் எடுத்துட்டு போய் அங்க போய் எழுதுறாங்க. அப்போ இப்படி வரலாற்றிலே நிறைய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே வைமு கோதைநாயகி அம்மாள்ன்ற ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க. அவங்க 115 நாவல் எழுதியிருக்காங்க. படிப்பறிவே இல்லாதவங்க, படிப்பே இல்லை. கணவன் வீட்டுக்கு போன பிறகு கணவருடைய உதவியால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க, ஒரு தோழியோட உதவியால கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க, வீட்டுக்கு தெரியாமலே எழுதியிருக்காங்க. 115 நாவல் எழுதுனது மட்டுமில்ல, ஜெகன் மோகினின்ற ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகையை ஒரு பெண் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட சாதனையாளர்களும் இவங்களுடைய அந்த பட்டியலின் கீழ் வருவார்கள். இந்த இந்த கட்டுரை வந்து ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. வரலாற்றில் தொலைந்து போனார்களா பெண்கள் அப்படிங்கிற கட்டுரை. இவருடைய வரிகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து அவங்ககிட்ட உள்ள ஒரு சட்டையர். அவங்க சொல்றாங்க, சூடான் நாட்டில் நியூர் பழங்குடியினர் மணப்பெண் 2 குழந்தைகள் கட்டாயம் பெற வேண்டும், இல்லையெனில் விவாகரத்து செய்யும் உரிமை ஆணுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி பாருங்க, மனுவிற்குத்தான் எத்தனை பிரதிநிதிகள் உலகம் எங்கும் அப்படின்னு ஒரு ஒரு போற போக்குல ஒரு 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 ஏத்து ஏத்திட்டு போறாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகளை தூக்கி எறியாது, இறுக பற்றி கொண்டே இருந்தோமானால், பெண்களுக்கு எதிரான மூட நம்பிக்கை என்ன, பெண்கள் தான் விரதம் இருக்கணும், பெண்கள் தான் உண்டி சுருக்கி இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய பெண்களுக்கு தான் ஏராளமான கடமைகளை இன்றைக்கு சமயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறது. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எழுதுறாங்க, இப்படி மூட நம்பிக்கைகளை தூக்கி எறியாது, இறுக பற்றி கொண்டே இருந்தோமானால், முன்னோர்கள் அறிவாளிகளாக என்ன இருந்தார்களோ என்னவோ, நாம் முட்டாள்கள் தான் அப்படின்னு போய் முடிக்காங்க. நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒண்ணு சொல்லுவோம்ல, நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ஷேர் பண்ணுவான். அது மாதிரி இவங்க அதை கிண்டல் பண்ற மாதிரி, முன்னோர்கள் அறிவாளிகளோ என்னவோ, நாம் முட்டாள்கள் தான், இந்த மூட நம்பிக்கையில தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, ஆமா, இவ பெரிய அந்த பெண்களை உருவக்கேலி பண்ணுவதை பற்றி ஒரு கட்டுரை இருக்குதுல, கணவன்கள் தன்னுடைய கணவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலேயே வந்து கேலி பண்றாங்க. அப்ப சொல்றான், இவ ஒன்னும் பெரிய ஐஸ்வர்யா ராய் தங்கச்சி, அழகு போட்டிக்கு போறா, அதான் இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்கா, மேக்கப் போடுற மனைவிய சொந்தக்காரங்க முன்னால கேலி பண்றா என்று கூறும் அபிஷேக் பச்சன்களின் தம்பிகள் வீட்டுக்கு வீடு உண்டு அப்படின்னு ஒரு வரி எழுதுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவருடைய எழுத்து நடைக்கான ஒரு சிறப்பு. அவர் அந்த அளவுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய இதுல நிறைய இருக்குது. ஒவ்வொரு கட்டுரையும் பத்தி பேசுறதுன்னா முடியாது இந்த நேரத்தில். பெண்களுடைய எங்க அத்தை ஒண்ணு உண்டு எனக்கு, என்னோட சொந்த எங்க அப்பாவோட தங்கச்சி. நான் சின்ன வயதுல அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வந்து எனக்கு இங்க அத்தைனாலே அவங்க சொல்ற தோசை தான் ஞாபகம் வரும். எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய உருவமே எனக்கு அந்த அந்த அடுக்கலையில அந்த விறகடுப்பை வச்சு இந்த குழல் வச்சு ஊதி ஊதி இந்த கல் தோசையை விட்டு சட்னியை வச்சு செஞ்சு கொடுக்குறது, அவங்க வைக்கிற சாம்பார் தோசை, எங்க அத்தை பேரை சொன்னாலே அவங்க தோசை நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், எங்க அத்தை 1 லட்சம் தோசை சுட்டிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு. ஏன்னா அவங்க 79 80 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 80 வயது வரைக்கும் அவருடைய எந்த பிம்பமும் தெரியாமல் அவர்களுடைய 1 லட்சம் தோசை சுட்டிருப்பாங்கிறது மட்டும் என் மைண்ட்ல ஏன் பதிவாச்சு? அவங்க அவங்களுக்கு வேற ரசம், அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? யார் வந்தாலும் தோசை சுட்டு கொடுக்கறது, நல்ல சாம்பார் வைக்கிறது, புளிக்குழம்பு வைக்கிறது, யார்கிட்ட சொந்தக்காரங்கள எந்த வகையில கேட்டாலும் அத்தையோட தோசை ரொம்ப சூப்பரா இருக்கும், அத்தை முருகலா சுடுவாங்க, அத்தை வந்து இந்த தோசைக்கு இப்படி சுடுவாங்க. அப்போ அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள பார்த்தா, திறந்து பார்த்த பிறகு எங்க அத்தையோட பையன் சொல்லான், உள்ளே எங்க அம்மா வரைந்த ஓவியங்கள் இருந்தன அப்படின்னு ஒரு தடவை காமிச்சாரு. உண்மையிலே வந்து கொடுமைப்படுத்திருக்கோம் தான் நான் சொல்றேன். அவங்களுடைய ஓவியம் எப்போ வரைஞ்சாங்க, எந்த நேரத்துல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வரைஞ்சாங்களா, இல்ல எல்லாரும் வெளியே போயிருக்க நேரம், அவங்க காய்கறி நறுக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து இடையில ஓவியம் வரைஞ்சாங்களா, ஒண்ணுமே தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட அவருடைய திறமைகள் எல்லாம் வெளியே தெரியாமல் தோசை சுடுற அத்தை மட்டுமே மனசுல பதிவாற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு வந்து எப்படி வருது இன்னைக்கு ஆண் சமூகத்திற்கு? அப்படி ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கக்கூடிய வகையிலே இதில் இருக்கக்கூடிய ஒரு 20 கட்டுரைகளும்
இதை உண்டு ஆண்கள் பெண்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்கள் கண்டிப்பா படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் முதல்ல படிக்கணும், பெண்கள் ரெண்டாவது படிக்கட்டும். ஏன்னா அப்படியான ஒரு மிகச்சிறந்த கட்டுரைகளை உண்டாக்கி இருக்கிறது. இந்த நேரத்திலே எங்கள் ஊரிலே, ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன், ஒரு 6 நிமிஷத்துல, எங்கள் ஊரிலே பெண்களுக்கு, எங்க ஊர்ல ஜான் டக்கர்னு ஒரு மிஷினரி வந்தார் பாளையங்கோட்டைக்கு வெள்ளக்காரர் காலத்துல, அவர் வெள்ளக்காரர் தான். அப்போ அவர் வந்து சொல்றார், தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த ஊர்ல பெண்களே பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, ஆச்சரியமா இருக்கு, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆண்களை பார்த்தா பேச மாட்டாங்கன்னு ஒரு கடிதம் போடுறாரு. யாரு, தன்னுடைய தங்கச்சி சாரால் டக்கருக்கு. சாரால் டக்கர் லண்டன்ல படிச்சுட்டு இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண், அவ அங்கன்னு சொல்றா, உண்மையிலே பெண்கள் படிக்க மாட்டாங்களா, இன்னும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 60 பவுன் தங்கத்தை அங்க இருந்து அனுப்பி உடனடியாக அங்க பெண்கள் படிப்பதற்கு ஒரு கல் ஒரு கல்விச்சாலையை துவக்குன்னு சொல்றாரு அண்ணனுக்கு. அவர் அதை வச்சு துவக்குறாரு. 2 வருஷத்துக்கு மேல, நான் சொல்றது ஒரு 1840 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1840-42 அவர் 2 வருஷத்துக்கு மேல அவரால் சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ அந்த பொண்ணு வந்து உடல் நலம் சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் சொல்றாரு, நான் வந்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி கற்பதற்காக நான் ஒரு கல்வி நிறுவனம் துவக்கலாம் என்று நினைத்தேன், எனது கனவு வீணாகி விட்டதுன்னு சொல்லி இறந்து போறா. அவருடைய 4 சிநேகிதிகள், அந்த 4 சிநேகிதிகள் ஒரு பிராமிஸ் பண்ணுதாங்க, உன் கனவு நிறைவேறும் சொல்லி லண்டன் நகரத்து வியாபாரிகளிடம் பிச்சை எடுக்கிறார்கள். பள்ளிக்கூடம் துவக்கிறதுக்கு ரூபா கொடுங்க. நாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கோம். அதே நேரத்துல லண்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களிலே பிச்சை எடுத்து 842 சவரன் தங்கத்தை வாங்கி அங்கிருந்து அனுப்புகிறார்கள். அப்படி 14 ஏக்கரிலே துவக்கப்பட்ட, பெண்களுக்காகவே துவக்கப்பட்ட பள்ளி சாரால் தக்கர் பள்ளி, இன்றைக்கு 20 லட்சம் பெண்கள் அந்த பள்ளியிலே படித்திருக்கிறார்கள். கல்லூரி இருக்கிறது, சாரால் தக்கர் துவக்க பள்ளி, சாரால் தக்கர் மகளிர் பள்ளி, சாரால் தக்கர் மேல்நிலை பள்ளி, சாரால் தக்கர் கல்லூரி, மகளிர் கல்லூரி. 20 லட்சம் பெண்களுக்கு படிப்பறிவு கொடுத்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து எங்கேயோ முகம் தெரியாத ஒரு சாரால் டக்கர் இங்கே பெண் கல்விக்காக இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஏமி கார்மிக்கல் என்ற ஒரு பெண், அவங்களும் மிஷினரி தான், அவங்களும் பைபிள் சொல்லிக் கொடுக்க வந்தவங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெண்களை தேவதாசி முறைகளிலிருந்து மீட்பதற்காக அந்த குழந்தைகளை எல்லாம் அவங்க அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. 12 வயசு 10 வயசு பிள்ளைகள்லாம் தேவதாசி குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்தாங்க. அதற்காக பல வழக்குகளை சந்தித்தார். அவர்கள் பேசும்போது தன்னை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதற்காக விளையாண்டிருப்பாங்க. அயர்லாந்து சேர்ந்த பெண்மணி ஏமி கார்மிக்கல் தன்னுடைய உடம்பிலே காப்பித்தூளை வைத்து தான் கருப்பு நிறமாக மாறுவார். எல்லாரும் வந்து ஃபேரல் லவ்லி போட்டு சிவப்பா மாறுவோம். அந்த அம்மா தன் பேச்சை கவனிக்காம தன் உடலை கவனிக்கிறார்கள் என்பதற்காக காப்பித்தூளை காலையில கிளம்பும் போது சேலை கட்டி சட்டை ஜாக்கெட் எல்லாம் போட்ட பிறகு எங்கெல்லாம் உடல் பாகம் தெரிகிறதோ அங்கெல்லாம் காப்பித்தூள் வச்சு முகத்துல தேப்பாங்களாம், கையில தேப்பாங்களாம். அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த மக்கள் மத்தியிலே பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய சிறுவர்களையும் சிறுமிகளையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனி அஸ்குத் என்ற பெண் தான் இங்கே ஒரு பெண்களுக்கான இது ஒரு கண் தெரியாத ஒரு பள்ளியை துவக்கினார். காது கேளாத ஒரு பள்ளியை துவக்கினதும் ஒரு பெண் தான், ஃப்ளாரன்ஸ் வைன்சன். இந்த 4 பெண்மணிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்போடு பங்காற்றியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்த ஊர் எங்களுடைய பாளையங்கோட்டை. இந்த வரலாறை படிக்கும் போது நாம் அவர்களை எல்லாம் எங்கோ ஒரு இடத்திலே மறந்திருக்கிறோம், இன்னும் சரியாக தெரியவில்லை. இன்னும் பெண்களுடைய பங்களிப்பை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டுரை ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு சமீபத்தில் தான் வெளியிட்டிருக்கிறாரு. இது நிறைய பேர் வாசிக்கணும். அந்த அளவில் இன்றைக்கு அவர் முன்னிலையிலே பேசுவது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக அஞ்சாக் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும் மற்றும் இதர நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. ஒரு எழுத்தாளர் ஒரு நூலை பேசுகின்ற பொழுது அந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே கூர்மையாகி விடுகிறது. சொல்லப்போனால் ஆயுத எழுத்துக்களாக மாறிவிடுகிறது என்றே குறிப்பிடலாம். மிக அழகாக நாரும்பூநாதன் ஐயா அவர்கள் மனு ஷி என்ற நூல் குறித்து பேசினார்கள். மனுவை யாரும் படித்திருக்கவில்லை என்றாலும் வழி வழியாக சமூக கற்பித்தலின் அடிப்படையில் எல்லோருக்குள்ளும் மனு இருக்கின்றார். ஜஹானாராவின் புத்தகங்கள் போலவே வரலாற்றிலும் அறிவியல் உலகிலும் பெண்களினுடைய பங்களிப்பு மறைந்தே இருக்கின்றது. மிக அழகாக அந்த நூல் வழியாக மட்டுமல்லாது சமூகத்தினுடைய நடைமுறைகளோடும் ஐயா அவர்கள் மிக அழகாக அதை சுட்டி காட்டினாங்க. ஒரு பெண்களினுடைய ஒரு மறுக்கப்பட்ட ஒரு உலகம், ஒரு கசப்பான உண்மை, மிக அழகான அந்த நூலினுடைய பதிவு.
படைப்பாளர் அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது மேலும் மகிழ்ச்சியானது. அம்மா அவர்களினுடைய இலங்கை எழுதி தீராத சொற்கள் என்ற அந்த நூல் படிக்கின்ற பொழுது ஐயா அவங்க சொன்ன மாதிரியே அந்த நூலினுடைய நடை, அந்த ஒரு நகைச்சுவையான ஒரு பாங்கு, ஒரு கனமான விஷயத்தை அது ஒரு நகைச்சுவையான நடையோடு எப்படி சொல்லி செல்ல முடியும் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று. இலங்கையை வந்து ராமேஸ்வரத்தினுடைய ஒரு விடுதியிலிருந்து ஒருவர் காட்டுவார், அங்கே இருக்கு எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லி. அப்படி காட்ட முடியாது, அப்படி பார்க்க முடியாது என்றாலும் கூட ஒரு சின்ன பிள்ளையை ஏமாத்தி விட்டார் என்று அவங்க அது ஒரு 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 சொல்கின்ற அந்த சொல் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க ரமாதேவி ரத்னகுமார் அம்மா அவர்கள். இன்றைய நாள் படைப்பாளரும் இணைந்திருக்கின்ற காரணத்தோடும் அந்த நூல் குறித்து அம்மா அவர்களினுடைய கருத்துக்களை கேட்க உள்ளோம். ரமாதேவி ரத்னசாமி அம்மா அவர்கள் தங்களுடைய படைப்பு அனுபவங்கள் குறித்து ஒரு 5 நிமிடங்கள் நம்மிடையே பேச வேண்டும், பேசுவார்கள், பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இது கனவா நனவா அப்படின்னு தெரியல. ஒரு 1 வீக் முன்னாடி வெளியான ஒரு புத்தகத்தை நார்மநாதன் சார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பேச போறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனதும் அப்படியே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. உண்மையிலேயே இது இப்படி ஒரு இப்படி கூட நடக்க முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் பேசினது, நார்மநாதன் சார் இன்னைக்கு மோதிர கையால குட்டு வாங்கின போல ஒரு சந்தோஷத்துல இருக்கனால அதனால குட்டல குட்டவே இல்ல. நான் வந்து நீட்ல உங்களுக்கு 700 மார்க் போட்டேன், தவறான இத மாத்தி சொல்லிட்டேன் நானு. அத ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருக்கிறதுனால அது சரியான ஓவியம் தட்டி கொடுத்துருக்காருன்னு தட்டி கொடுத்துருக்காங்க. ரமணிஷ் நீ பட்டம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்து பேசினது, என்னுடைய நூலுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஞ்சாக் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் தமிழ்துறை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அருள்மொழி மேடத்துக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இலங்கை எழுதி தீரா சொற்கள் நூலுக்கான விதை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் அதுல இருந்துதான் நான் எடுத்தேன். அது வந்து இன்னும் சாத்தியா சொன்னதில்லை. அது படிச்ச உடனே நான் ஒரு பெரிய பதிவு போட்டேன் முகநூல்ல, அது குறித்த ஒரு விமர்சனம் எழுதியிருந்தேன் நானு. எனக்கு அதாவது இலங்கை பத்தி எழுதணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு, அதுக்கான குறிப்புகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சு, ஆனா அந்த ஃப்ளோ எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அப்ப சாரோட அந்த சமயத்துல சரியான சமயத்துல சாரோட நிலம் நீர் மனிதர்கள் புத்தகம் வாசிக்கக்கூடிய வாய் நின்றுச்சு மேடம். ஆடியோ கேட்கல, ஆடியோ கேட்கல மேடம். போன் இது போன் வந்துட்டோ ஆன்ல தான் சார் இருக்கு, கேக்குதா? நீங்க ரிவைண்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் வாங்க. அதாவது இலங்கை எழுதி தீரா சொற்களுக்கான விதை வந்து சாருடைய நூல்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். நிலம் நீர் மனிதர்கள் திருநெல்வேலியை பற்றி அந்த நூல்ல இருந்து. அந்த நூலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இலங்கையிலேயே போய் வெளியிட்டோம் அந்த நூலை, இலங்கையில மன்னார்ல போய் வெளியிட்டோம். அவங்களே சொன்னது, எப்படி இப்படி ஒரு நூலை நாங்களே எழுத முடியாது, அது மாதிரி நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நூல் வெற்றி பெற்றதற்கு காரணம் நிலம் நீர் மனிதர்கள், அந்த புத்தகத்துடைய பாதிப்பு தாக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப இதா இருந்துச்சு. அடுத்து மனுஷியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னனா, இது வந்து ஏதோ கற்பனை கதை அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஆங்கில பட்டதாரி ஆசிரியை, சாத்தூர் பக்கத்துல ராமலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நடுநிலை பள்ளியில ஆங்கில பட்டதாரி ஆசிரியரா இருக்கேன். என்னுடைய 28 வருஷ சர்வீஸ்ல நான் பணிபுரிந்தது எல்லாமே மிக ரிமோட்டா வில்லேஜஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அனுபவத்துல நான் சந்தித்த பெண்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த கிராமங்கள்ல நான் சந்தித்த பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க பட்ட கஷ்டம், அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை நான் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 28 வருஷமா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வியலோட தான் தொடர்பு படுத்தி நான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ப அவங்களுடைய கதைகளை கேட்கும் போது, அவங்களுடைய வாழ்க்கையை கேட்கும் போது, எனக்கு வந்த கஷ்டங்களும் என்னுடைய மன கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் எழுத்துல காட்ட ஆரம்பிச்சு. என்னால வேற எதுவுமே ஒரு சமூகத்தை எதிர்த்தோ இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்தோ என்னால மிகப்பெரிய அளவுல வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும் போது, அதற்கான வடிகாலாகத்தான் நான் வந்து எழுத்தை தேர்ந்தெடுத்தேன். என்னால எழுதவாது செய்வோம், நம்ம மனசுல இருக்கிறத எழுதவாது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் நூல் வந்து கனவுகள் மெய்ப்படட்டும் சுவடு பதிப்பதத்தின் வழியாக வெளிவந்துச்சு. என்ன நான் வந்து சார் மாதிரிலாம் 20 வருஷம் 30 வருஷம் எழுத்தாளர்லாம் கிடையாது. கொரோனா காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்துச்சு, என்ன வந்து ஒரு எழுத்தாளர் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லணும். கொரோனா காலத்துலதான் சுவடு நூல்ல எழுத ஆரம்பிச்சு, சுவடு இதழில் இணைய இதழில் எழுத ஆரம்பிச்சு.
இன்னைக்கு அந்த பதிப்பாளரும் நல்லு ரா லிங்கம் அவர்களும் இந்த இதுல நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. கண்டிப்பா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்திருக்காங்க. அவர்தான் என்ன முதன் முதல்ல எழுத்தாளர் ஆக்குனது. உங்களுடைய எழுத்து நடை ரொம்ப நல்லா இருக்கு, இதை நூலா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை எழுத்தாளர் ஆக்குனது சுவடு பதிப்பகத்தின் நல்லுதான். அப்போ அந்த அந்த புத்தகம் வந்து பரவலா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த எழுத்து நடை பிடித்ததுனால நான் கற்ற பாடங்களை நான் சந்தித்த அனுபவங்களை வந்து அடுத்தடுத்த நூலாக கொண்டு வந்துட்டு இருக்கேன். அது வழி வந்ததுதான் இந்த மனுஷி மனு. எப்படி வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்றோம் மனுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நிறைய அதுக்கான எதிர்ப்பு நடந்துச்சு, அதை பற்றி நிறைய அரசியல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட அப்பப்போ சொல்லும் போது மனுல இருந்து கோர்ட் எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி மனுங்கிறது இன்னைக்கு அழிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சமூகம் சொன்னாலும் கூட அந்த மனு விதைகள் வந்து நம்முடைய எல்லாருடைய மனசுலையும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அந்த ஜீன் ஒவ்வொருத்தர் ஜீன்லயும் அது ஆண்களாகவும் இருக்கட்டும் பெண்களாகவும் என்னுடைய நூலுக்கு மிகப்பெரிய மரியாதையையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்த அஞ்சாக் பள்ளி கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இதை மிக சிறப்பாக கருத்தரை சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துள்ள நார்முனாதன் சார் அவர்களுக்கும், இதை சிறப்பாக பப்ளிஷ் பண்ண பதிப்பாளர் நண்பர் லிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் இதையும் சொல்லிடுறேன், இந்த மனுஷி புத்தகம் வெளியீடு வந்து சுவடு பதிப்பகம், விலை 180 ரூபாய். சுவடு நல்லு கோச்சுக்குவாரு அவர் இருக்காரு. என்னடா இது புத்தகம் யார் வெளியிட்டான்னு சொல்லாம நீ பாட்டு புசத்தப்பட்டு மட்டும் சொல்லிட்டு போறிய. ஒருவேளை சிங்க மலேசியால நண்பர்கள் இருக்காங்க, அவர்கள் கூட இது எந்த வெளியீடுன்னு தெரிந்து கொள்வதில் ஆர்வமா இருப்பாங்க. அன்றைக்கு கடந்த வாரம் மலேசியாவிலிருந்து ஒரு 6-7 பேர் வந்திருந்தாங்க. இங்கே ஏராளமான புத்தகம் எல்லாம் ஐயா நாடார் கல்லூரிக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நிச்சயமாக இந்த பதிப்பகம் என்ன பதிப்பகம் என்று தெரிந்து கொள்வதிலே அவங்களுக்கு நிச்சயம் ஆர்வம் இருக்கும். இது சுவடு பதிப்பகம், விலை 180 ரூபாய். மிகச் சிறப்பாக வடிவமைத்திருக்கிறார்கள். அட்டைப்படமுமே மிக சிறப்பாக இருக்கிறது. அதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், அவ்வளவுதான். அவங்களை எழுத்தாளரா நான் எல்லாம் ஆக்கல, அவங்க ஒரு சிறந்த எழுத்தாளர். அவங்களுடைய எழுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் கட்டுரை அனுப்புனாங்க, அந்த கனவுகள் மேம்படுத்துங்கிற அந்த தலைப்புல ஒரு கட்டுரை தொடர்ச்சியா அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நீங்க தொடர்ந்து எழுதுங்கிற அந்த ஊக்குவிக்கிறதையும் அதை வெளியிடுற வேலையை மட்டும் தான் நான் செஞ்சேன். நானு இப்ப ஏறத்தாலும் அவங்க ஒரு 10 புத்தகம் இது வரைக்கும் எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 10 புத்தகம் எழுதி, ஆமா 10 முடிஞ்சிருச்சு, 10 புத்தகம் வந்துருச்சு. இந்த முதல் புத்தகத்துக்கான அணிந்துரையே வந்துட்டு நம்ம பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி தொடர் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த புத்தகத்துக்கும் அவங்க தான் அணிந்துரை கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு புத்தகங்களுமே கிட்டத்தட்ட வகைமையில் ஏறத்தால கனவுகள் மேம்படுத்தம் ஆகட்டும் மனுஷி ஆகட்டும் ஏறத்தால வகைமையில் ஒரே வகைமையானதுதான். இந்த ரெண்டு புத்தகங்கள்லயுமே வந்து அவங்க பேசக்கூடிய அந்த செய்திகள் வந்து சமூகத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பல்வேறு பெண்கள் எந்த விதமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன விதமான சிக்கல்களை இந்த சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்ங்கிற அந்த அடிப்படையில் அவங்க எழுதுனது. தொடர்ச்சியா வந்து என்னுடைய கருத்தாக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அச்சாணியா இருக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து வெளிக்கொண்டு வர்றதுல சுவடு பதிப்பகமும் சரி, என்னுடைய தனிப்பட்ட சிந்தனையும் சரி, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரமாதேவனுடைய புத்தகங்களை தொடர்ந்து வெளியிடுவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ரமா தொடர்ந்து பல்வேறு நூல்களை எழுதி குவிக்கவும் இதை போன்றவை பெண்ணிய செயல்பாடுகளோடு தொடர்ந்து பயணிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தை மிக குறுகிய காலத்திலேயே வெளியான மிக குறுகிய காலத்திலேயே அறிமுகத்திற்காக எடுத்துக்கொண்ட கல்லூரி நிர்வாகம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அனைவருக்கும், மிகச்சிறப்பாக உரையாற்றிய அன்பு தோழர் நாரும்புநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி ஐயா. தன்னுடைய உற்று நோக்கி கற்ற அந்த அனுபவம், அதனுடைய விளைவான அந்த நூல், அது குறித்து மிக அழகான எடுத்துரைப்புகளை முன்வைத்து பேசிய ரமாதேவி ரத்னசாமி அம்மா அவர்களுக்கும் நன்றி. பதிப்பகத்தார் நல்லு லிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது எழுத்தாளர் அவர்களோடு அல்லது நம்ம நறுமுநாதன் ஐயா அவர்களோடு கலந்துரையாடலாக ஏதேனும் வினாக்கள் ஐயங்கள் ஏதேனும் கேட்கலாம். பங்கேற்பாளர்கள் கேள்வி கேட்கலாம். நீங்க ஒரு பெண் படைப்பாளராக இருக்கிறதுனால வீட்டில்
இதற்கு முந்தைய தலைமுறையில உங்க வீட்டுல யாரும் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் இருக்காங்களா? அவங்க உங்களுக்கு முன்னோடியா இருக்காங்களா? இல்ல, வீட்டுல யாரும் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் யாரும் கிடையாது, நான் தான் வீட்டுல. ஆனா இந்த மனுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எங்க அம்மாவே அதுக்கு ஒரு உதாரணம். பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எழுத்தாளர்கள் வீட்டுல இருந்து யாரும் கிடையாது. ஆனா இவங்களுக்கு பிறகு அடுத்த எழுத்தாளர் உருவாயாச்சு. இவங்க மக வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க ஒரு அருமையான மேஜிக்கல் ரேட்டில் இந்த புத்தகத்தை, மந்திர கிழுகளுப்பை என்ற சரிதா ஜோகுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. அதுவும் இதே புத்தக திருவிழாலதான் இறுதி நாளுக்கு முந்தைய நாள்ல வெளியிடப்பட்டது. அதுவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தி தான். சார்தான் அந்த புத்தகத்துக்கு சார்தான் அணிந்திரை எழுதியிருக்காங்க, மேஜிக்கல் ரேட்டிலுக்கு சார்தான் அணிந்திரை எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான புத்தகம். ஒரே புத்தக திருவிழாவிலே அம்மாவுக்கும் மகளுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சவுந்தரபாட்டி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அருண்மொழி அம்மா சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளரே ஒரு சக எழுத்தாளருடைய நூலை வந்து ஆராய்ந்து பாராட்டி பேசினது மிகவும் அழகு. அந்த எழுத்தாளருடைய கட்டுரைகள் 20 கட்டுரைகளை தொகுத்து முக்கியமானது இதை மட்டும் நமக்கு அழகாக சொல்லி நாரும்புநாதன். அவர் வந்து அஞ்சா கல்லூரியுடைய மேனாள் மாணவர், ஆனால் எங்கள் படித்த உதயசங்கருடைய சகத்தோழர். நான் படித்த ஜிவிஎன் கல்லூரிலையும் அவர் பிஎஸ்சி மேக்ஸும் படித்தார். நான் அவரோட ஃபோன் நம்பர் சமீபத்தில் ஆரம்பித்தாங்க, ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்து நான் பேசினேன் சார்கிட்ட. அது பேசி ஞாபகம் இருக்குது, மற்ற பழக்க வழக்கங்களும் அந்த கல்லூரி காலத்தில் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இல்லை, அப்போ முடி நிறைய இருந்தது, அதனால கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. ஆரம்பிச்சாமி சொல்வாரு, ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸா இருக்கு அப்படின்ட்டு. நான் சொல்லுது உலகம் முழுக்க நிறைய இருக்கு நான் பார்த்துக்கேன் அப்படின்னு. அதனால பண்ண முடியல, இருந்தாலும் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளரோட. நாங்களும் அந்த அந்த பகுதியில் நீங்க சுவாசிச்ச மூச்சு காத்தையும் நாங்க சுவாசிச்சிருக்கோங்கிறதே. உதயசங்கர்லாம், நான் உதயசங்கரோட பழகுறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு பையன். அவருக்கும் பயங்கரமா இருக்கும், சுருக்கெல்லாம் பரட்ட மாதிரி இருப்பாப்புல, ரஜினிகாந்த் பரட்ட மாதிரி இருப்பாப்புல. அவருமே முடியெல்லாம் அந்த வயசுதான், ஏஜ் தான் சொல்றேன், முடி ஒரு பிரச்சனை இல்லை, முடிக்கும் தலைக்குள்ள இருக்க மூளைதான பிரச்சனை. வளமான மூளையோட கருத்துக்களை நீ முன்வைக்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் இந்த அம்மாவோட இந்த பெண்களுடைய அந்த என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் இந்த ஹிஸ்டரியை பற்றி அழகா சொன்னீங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த பெண்களை வந்து ஒரு அடக்கி வச்ச ஒரு வாழ்க்கை முறையை தான் ஆரம்ப காலத்திலிருந்தே கடைப்பிடிச்சிருக்காங்க. ரெண்டே ரெண்டு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். வேலு நாச்சியார் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சிவகங்கை சீமையோட ராணி. அவங்க பிரிட்டிஷ் படை போய் அவங்கள போய் அடிச்சு நொறுக்கி அந்த அம்மாவோட முத்து விடுதனாதாரரை கொண்டுட்டு இந்த அம்மா வந்து குழந்தையோட தப்பிச்சு போயிடுறாங்க. வேலு நாச்சியார் தப்பிச்சு வந்து திண்டுக்கல் வர்றாங்க. திண்டுக்கல் வந்து விருப்பாச்சி கோபால் நாயக்கர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அந்த விருப்பாச்சியோட ஜமீன் அவர். அவர் வந்து வேலுநாச்சியர் தத்தெடுத்து மக மாறி வச்சு 8 வருஷம் அவர் வந்து பாதுகாத்து படைகளெல்லாம் திரட்டி திருப்பி வந்து சிவகங்கைக்கு போய் அதே பிரிட்டிஷ் வந்து அடித்து நொறுக்கி அந்த மண்ணை மீட்டாங்க. மீட்டு மீண்டும் அரசியானாங்க. அந்த அவ்வளோ ஒரு வன்மையான வேலுநாச்சியார் வந்து நம்ம சரித்திர பாட புத்தகத்தில் எப்படி படிப்போம்னா, தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு படிப்போம். தென்னாட்டின் ஜான்சி ராணின்ட்டு ஆக்சுவலாக வேலுநாச்சியார் அம்மா ஜான்சி ராணியும் வந்து குவாலியரில் வந்து ஆட்சிக்காக போராடினாங்க வச்சாங்க, அது வேற விஷயம். தென்னாட்டின் ஜான்சி ராணி நம்ம படிக்கிறோம்னா வேலுநாச்சியார் வந்து என்ன சொல்றது, அது ஆட்சியை இழந்து திருப்பி படைபலத்தை திரட்டி திருப்பி ஆட்சியை பிடிச்சி அரசாண்டு இறந்ததுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஜான்சி ராணி. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்னா, ஆனால் நமக்கு என்ன கற்பிச்சு கொடுத்துருக்காங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி. ஆக்சுவலாக அவங்கள சொல்லணும், யார ஜான்சி ராணியை சொல்லணும், வடநாட்டின் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி அவங்க புகழ்பெற. நம்ம எப்படி பங்களிப்பை வந்து மறைக்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பர்வீன் சுல்தான், அடிக்கடி சொல்வேன். அவங்க வந்து கபிக்கு அப்துல் ரஹ்மானுடைய மனைவி இறந்ததப்போ அவங்க போய் அவரை போய் பார்க்க போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அப்துல் ரஹ்மான் வந்து அந்த மனைவியோட உருவத்தை அப்படியே பார்த்துட்டு, சுல்தானா உனக்கு தெரியுமா, பாலைவனத்துக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல எனக்காகவே ஆண்டவன் படைத்த ஒரு பிறவி அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறாள்.
அப்படின்னு பர்வீன் சொன்னாங்களாம். பர்வீன் இது பட்டிமன்ற மேடையில் ஒரு நிகழ்வுகள் சொன்னதுக்கு நான் கேட்டிருக்கேன். அது எவ்வளோ சொல்லியிருக்கார், பாலைவனத்துக்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம், அதுபோல் எனக்காகவே படைக்கப்பட்ட இந்த ஒரு பிறவி என் மனைவியை விட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு கவிதை மாதிரியே அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அது மாதிரி பெண்களை ஆராதிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. பெண்களுடைய உழைப்பையும் அந்த ஒரு பாட்டு அந்த என்ன சொல்ற உழைப்பையும் அந்த இதையும் வந்து உதாசீனப்படுத்துகிற ஆண்கள் வந்து பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த கவிதை இந்த கட்டுரை மூலமாக வந்து எழுத்தாளர் அழகாக சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மொத்தத்தில் இந்த மனுஷங்கிற இந்த இதுக்கு வந்து எழுத்தாளர் எழுத்தாளருடைய எழுத்தை ஒரு எழுத்தாளர் விமர்சிக்கிறார். இந்த எழுத்தை வந்து புஸ்தகமாக கொண்டு வந்த பதிப்பாளரும் இதில் கலந்துக்கிட்டது பெரிய விஷயம். ரெண்டு எழுத்தாளரும் ஒரு பதிப்பாளரும் இருந்து ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி ஐயா, நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை. மாணவர்கள் யாராவது கேளுங்க. சங்கரலிங்கம் இருக்கீங்கல்ல, மாணவர்கள் ஒரு கேள்வி கேளுங்களேன் படைப்பாளர்கிட்ட. மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் சங்கரலிங்கம். ஆமா சொல்லுங்க. கேளுங்க படைப்பாளர்கிட்ட, கேள்வி கேளுங்க. நேரம் கேட்டீங்க இல்லையா? ஆமா. சங்கரலிங்கம் செய்திகள் விஷயங்கள் அந்த மாதிரி ஓராவது வாசிப்பு முற்றம் ஒரு முக்கோண அளவுல நடந்திருக்கு. அதாவது எழுத்தாளர் பதிப்பாளர் கருத்துரையாளர் என்ற அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. முதலில் வாழ்த்துக்கள். பெண்ணியம் சார்ந்த பெரியாரியம் சார்ந்த கருத்துக்கள். அந்த மனு சி என்றதுலே ஒரு அங்கதம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே வேளையில ஒரு கருத்துரையாளருடைய பேச்சு வந்து நறுக்கு தெரித்தார் போல இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் அப்படின்னாரு. சில வேலைகளை நம்ம நினைப்போம், வாசிப்பு மன்றத்துல சில உரைகள் வந்து எப்ப முடிப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் முடிச்சிருவேன்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பகீர் இன்னும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு. உண்மையிலே கருத்துரையாளருடைய அந்த கருத்துரைகள் ரொம்ப நல்லா இருந்தது. புத்தகம் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தா ஒரு கருத்துரையாளர் இப்படிப்பட்ட கருத்துக்களை வழங்குவார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த பதிப்பாசிரியர்கள் உண்மையிலே அந்த சுவடு நிறுவனத்தார் அவருங்க இருப்பது வந்து உண்மையிலே எப்போதும் இந்த பதிப்பாளர்களுக்கும் புத்தகத்தை பற்றி அறிவு குறைவா இருக்கும். ஆனா இந்த பதிப்பாளருக்கு நிறைய இருக்கு. இதுதான் நினைக்கிறேன் ஒரு புத்தக வெளியீடுகள்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயா கடந்த வாரம் வந்திருந்தீங்கல்ல, கடந்த வாரம் அப்படியா? சரி 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 சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா இருந்தது உங்களுடைய உரை. நன்றிங்க. கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வினாக்களை கேட்ட விலங்கியல் மாணவர் சங்கரலிங்கம் அவர்களுக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் ஊசாயே தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 151. இந்நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையாளரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வின் நூல் கருத்துரையாளராக அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் கணிதவியல் துறை மேனாள் மாணவர் எழுத்தாளர் திரு நரும்பூநாதன் ஐயா அவர்கள், ரமாதேவி மன்னிக்கவும் ஐயா நரும்பூநாதன் ஐயா அவர்கள், ரமாதேவி ரத்னசாமி அவர்கள் எழுதிய மனுஷி என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். பழி சொல்லும் உலகமடி வழிகேட்டு நில்லாதே, இவர்கள் இப்படித்தான் என்று ஓரிரு துளி விழிநீர் விட்டெறிந்து விட்டு எழுந்து நில் துணிந்து செல், பரந்த இவ்வுலகில் உனக்கான கதவுகள் எங்கோ திறந்தோ இருக்கும்,
என பெண் மீது இந்த சமூகம் முன்வைக்கின்ற கருத்தாக்கங்கள், அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான அதிகாரமின்மை, வரலாற்றில் மறைக்கப்பட்ட பெண்கள் என பெண்மைய சிக்கல்கள் குறித்து பேசுகின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. நூலாசிரியர் ரமாதேவி ரத்னசாமி அவர்கள் தம் நூல் குறித்தான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார், அவர்களுக்கும் நன்றி. பதிப்பாசிரியருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை மற்றும் கலந்துரையாடலில் பங்கேற்ற சவுந்தரபாண்டியன் ஐயா, குணசீலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நூல் வாசிப்பு முற்றத்தில் தொடர்ந்து நம்மோடு பயணிக்கின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. புத்தகம் ஒரு கோயில், அதன் கருவறை பக்கங்கள் எப்போதும் திறந்தே இருக்கும். நடை சாற்றப்படுவதும் இல்லை, தொட்டு வணங்கி செல்பவர்கள் யாரும் கெட்டு போனதும் இல்லை. மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.